அன்பானவர்களே நாம் மறந்திருக்கிற காரியங்களில் நாம் மறந்துவிட்ட விஷயங்களில் இதுவும் ஒன்றுதான் அதாவது மறுமையை பற்றிய நினைவு ஆகிரத்தை பற்றிய நினைவு சொர்க்கத்தை பற்றிய நினைவு நரகத்தை பற்றிய நினைவு அல்லாஹுவை சந்திக்க வேண்டுமே என்ற அந்த நாளை அந்த நாளை குறித்த நம்முடைய மறதி அல்லாஹு தாலா நம்மை மன்னிக்க வேண்டும் குர்ஆனுடைய வசனத்தை இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நீங்கள் அவசியம் இப்படி ஒரு கோணத்திலே சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுவின் சந்திப்பு ரப்புடைய சந்திப்பு என்று குர்ஆனிலே நீங்கள் சூரத்துல் பக்ராவிலிருந்து இறுதி வரை அப்படியே ஒரு முறை படித்து பாருங்கள் எத்தனை வசனங்களிலே தாலா மனிதர்களே என் அடியார்களே என்னை சந்திக்கக்கூடிய நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா உங்களது ரப்பை சந்திக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லையா அந்த நாள் மீது உங்களுக்கு பயம் இல்லையா அந்த நாளுக்காக நீங்கள் அமல் செய்ய வேண்டாமா நல்ல அமல்களை நீங்கள் சேகரித்துக் கொள்ள வேண்டாமா இப்படி பல வசனங்களிலே தாலா நம்முடைய மறதியை போக்கி மறுமை மறுமையுடைய நினைவை நமக்கு ஒட்டுகின்றான் குர்ஆனுடைய வசனங்களில் அந்த வசனங்களுடைய அந்த வசனங்கள் பேசக்கூடிய அந்த பூங்கை நீங்கள் பார்த்தால் அன்பானவர்களே அந்த பூங்கை சிந்தித்ததால் தான் நம்முடைய நபி சொல்லல்லாஹு அழிஹி வசலம் அவர்களுடைய இரவு தூக்கம் பறி போனது சகாபாக்களுடைய இரவு தூக்கங்கள் நல்லோர்களுடைய அந்த இரவு தூக்கங்கள் எல்லாம் பறிபோனதே இந்த வசனங்கள் தான் அல்லாஹு தாலா பல இடங்களிலே சொல்லுகின்றான் யார் அந்த மறுமையில் அல்லாகுவை சந்திக்க வேண்டும் என்ற சந்திப்பை நம்பவில்லையோ அவர்கள் பெரும் நஷ்டவாளிகள் உடைய நூத்தி முப்பத்தி இரண்டாவது வசனம் அல்லாஹுவின் சந்திப்பை நம்பாதவர்கள் நஷ்டவாளிகள் யார் நஷ்டவாளி அல்லாஹுவின் சந்திப்பை அந்த அரசுடைய அதிபதியின் படைத்த இறைவன் ரப்பல் ஆலமீனுடைய சந்திப்பை யார் நம்பவில்லையோ அந்த உறுதி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள் எண்ணியத்திற்குரியவர்களே நாளை மறுமையிலே அல்லாஹ் ஹுத்தால அவனுடைய அடியார்களிடத்திலே பேசும்போது யா மஷரல் ஜின் யா மஷரல் ஜன்னி வல் இன்ஸ் அலம் யதீக்கும் रुசுலூ மின்க்கும் நம்மை பார்த்து கேட்பான் மனிதர்களே ஜின்களே மனித கூட்டமே ஜின்களின் கூட்டமே உங்களிலிருந்து உங்களுக்கு தூதர்கள் வரவில்லையா எனது வசனங்களை அவர்கள் உங்களுக்கு தெளிவாக எடுத்து விவரிக்கவில்லையா நீங்கள் சந்திக்க வேண்டிய இந்த நாளை குறித்து அவர்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யவில்லையா அச்சமூட்டவில்லையா என்று இவ்வளவு அழுத்தமான சிந்திக்க வேண்டிய வசனம் பாருங்கள் இப்படிப்பட்ட ஒரு நாளை அல்லவா இன்று நாம் மறந்திருக்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காலையிலிருந்து மாலை வரை மாலையிலிருந்து காலை வரை என்று பல வேலைகளுக்கு பல பொறுப்புகளுக்கு நாம் திட்டமிட்டு வைத்திருக்கிறோம் ஆனால் மறுமையை குறித்து கொஞ்சம் சிந்திப்பதற்காக அந்த நாளுக்காக கொஞ்சம் இதுக்கு செய்வதற்காக செய்வதற்காக சில இபாதத்துகளை தனிமையில் யாருக்கும் தெரியாமல் அல்லாஹிற்கு மட்டும் தெரியும்படி மறைத்து செய்வதற்காக அந்த அமல்கள் மறுமையிலே எனக்கு அல்லாஹு ஒரு சேமிப்பாக இருக்க வேண்டும் அந்த தேடலில் சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டு அந்த ஆசையால் சில அழுகை நரகத்தை பயந்து அந்த பயத்தால் சில அழுகை எனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று பயந்து சில அழுகை சிராத்து பாலத்தை நினைத்த அழுகை என்னுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடு எந்த கரத்தில் கொடுக்கப்படும் நான் வலது பக்கத்தில் திருப்பப்படுவேனா அல்லது இடது பக்கத்திலா என்பதை நினைத்து கொஞ்சம் அழுகை அழுகைத்திற்குரியவர்களே இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்குரிய வெற்றிக்கான நேரங்கள் இப்படி நாம் சிந்தித்து அழுகிறோம் அல்லவா இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பறக்கத்தான நேரம் மறுமையிலே நமக்கு வெற்றி தரக்கூடிய நேரங்கள் சிரிக்கிறோம் சுற்றுகிறோம் சமைத்து உண்டு தின்று களிப்புரிகிறோம் நல்ல ஆடைகளை வாங்குவதற்கு செல்கிறோம் உடுத்துகிறோம் இப்படியாக எவ்வளவு நேரங்கள் மறதியிலே கழுகின்றன ஏன் அன்பானவர்களே சொல்வதுண்டு அதாவது நபித்தோழர்கள் நபித்தோழர்கள் துன்யாவிலும் அல்லாகுவை நினைவு கூர்ந்தார்கள் அதாவது அவர்கள் துன்யாவுடைய காரியங்களில் இருக்கும் போதும் ஆகிரத்தை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள் மறுமையை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று நாமோ காரியங்களில் இருந்து கொண்டு இருந்து இருந்து கொண்டு கொண்டு காரியங்களில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகிர செய்வது ஆகிரத்துடைய செயல் தொழுகை ஆகிரத்துடைய செயல் நோன்பு ஆகிரத்துடைய செயல் ஹஜ்ஜு ஆகிரத்துடைய செயல் இந்த ஆகிரத்துடைய செயல்களில் இருந்து கொண்டு ஆகிரத்தை நினைவு கூறாமல் දුන් ියාවේ නේ හුරත න්දරකු. එල්ලයා නැසු පාරග